கீழவேலூர் அருகே உள்ள ஆதமங்கலம் ஜீவாநகர் பகுதியை சேர்ந்தவர்தான் ராமச்சந்திரன். வயது 27, இன்ஜினியரிங் பட்டதாரி. சென்னை குரோம்பேட்டை ராதா நகரைச் சேர்ந்த மதியழகனின் மகள்தான் ஸ்வேதா. வயது 21, இவர் லேப் டெக்னீஷியன். இவர்கள் இருவருமே காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் கடந்த 2021 செப்டம்பர் 23 சென்னை தாம்பரம் ரயில் நிலையம் அருகே ராமச்சந்திரனும் ஸ்வேதாவும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ராமச்சந்திரன் தனது காதலியின் கழுத்தை அறித்து கொன்றுவிட்டு தானும் தற்கொலைக்கு முயன்றார். இதில் சம்பவ இடத்திலேயே ஸ்வேதா பரிதாபமாக உயிரிழந்தார். கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இருந்த ராமச்சந்திரனை போலீசார் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் சிகிச்சை முடிந்த பிறகு போலீசார் ராமச்சந்திரன் மீது வழக்கு பதிவு செய்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைதும் செய்தனர். குண்டத்தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ராமச்சந்திரன் ஓராண்டு சிறை தண்டனை அனுபவித்துவிட்டு ஜாமீனில் வெளியே வந்தார். மேலும் இது தொடர்பான வழக்கும் செங்கல்பட்டு மாவட்ட கோர்ட்டில் நிலுவையில் இருந்து வந்தது. இந்த வழக்கில் நேற்று கோர்ட்டில் ஆஜராக வேண்டிய நிலையில் நேற்று முன்தினம் இரவு தனது சொந்த ஊரில் இருந்த ராமச்சந்திரன் தனது வீட்டின் பின்புறத்தில் உள்ள புளிய மரத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். ராமச்சந்திரன் தூக்கில் பிணமாக தொங்குவதை பார்த்த அவரது உறவினர்கள் இது குறித்து உடனே போலீசாருக்கு தகவலும் தெரிவித்தனர். தகவல் அறிந்ததும் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து அவரது உடலை மீட்டு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரிக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பியும் வைத்தனர். அங்கு பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அவரது உடல் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இது குறித்து வலிவலம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். 2 முன்பு சென்னையில் தனது காதலியை கொன்றுவிட்டு சிறையில் இருந்து வெளியே வந்த நாகை இளைஞர் தூக்கு போட்டு தற்கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.